வணக்கம், சோலை சாய் சமையல்லேருந்து இந்திரா பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். அந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், 2 பட்டை போடுறேன், 4 கிராம்பு போட்டுக்கிறேன், 2 ஏலக்காய், 1 சாதிப்பத்திரி போட்டுக்கிறேன். நல்லா பொரிய கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். ஒன்றரை கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் 1/2 மணி நேரம், அதையும் போட்டுறலாம். ஒன்றரை கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி தேங்காய் பால் ஊற்றிடலாம். வெறும் தேங்காய் பாலில் தான் வேக விட போகிறோம். கொதிக்க விட்டு குக்கர் மூடி போட்டு மூடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது, மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். விசில் வந்து அடங்கிருச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா உதிரி உதிரியா இருக்கு, நல்லா வாசனையா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.